வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்கள் பரப்பிப்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு பதிவில் ஒரு அதிசயமான பலன்களை தரும் சில தாந்திரிக பரிகாரங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கப்படுறோம் நண்பர்களே அதாவது என்னென்னா உங்களிடம் உள்ள விலைமதிமிக்க பொருட்கள் தொடர்ந்து பழுதடைந்தோ அல்லது தொலைந்தோ வந்தால் சனிக்கிழமைகளில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின் எல்லால் செய்யப்பட்ட இனிப்பு வகைகளை ஒரு ஸ்கை ப்ளூ நிற துணியில் முடிந்து தர்மம் செய்து வரவும் இழப்புகள் தடுக்கப்படும் ஒரு ஸ்கை ப்ளூ துணியில் முடிந்து தர்மம் செய்து வரவும் இழப்புகள் தடுக்கப்படும் அடுத்தது சிறு முதலே வறுமையும் கஷ்டமும் அதிகமானவர்கள் எதையும் நன்கொடையாகவோ தானமாகவோ பரிசாகவோ பெறாமல் இருப்பது நல்லது அடுத்தது அக்கம் பக்கத்தினரை தொடர்ந்து பிரச்சனை செய்து வந்தாலும் புறம்பேசி வந்தாலும் தினமும் வாசல் கதவு அருகில் மாலை நேரத்தில் மூன்று மெழுகபத்தை ஏற்றி வர சில நாட்களில் பிரச்சனைகள் குறைபோது அவர்களின் நண்பர்களாகவும் மாறிவிடுவார்கள் எதிரிகளால் தொடர் தொல்லைகளை அனுபவித்து ஒருவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் உணவில் உப்பு சேர்க்காமல் இருக்கவும் இது எதிரிகளால் வரும் தொல்லைகளை குறைத்து மன நிம்மதி தரும் அடுத்து தொழிலில் பங்குதாரருடன் பிரச்சினையை தீர கீழ்கண்ட பரிகாரங்களை செய்து வரவும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு நெய்விழக்கேற்று வழிபடவும் தானாக விழுந்த ஒரு அரசு மர இலையில் இரண்டு சொட்டு தேவி விட்டு தேன் விட்டு அந்த இலையை ஓடும் நீரில் விட்டு விடவும் அடுத்து குழந்தைகளை பசியிடுக்க குழந்தைகள் பசிடுக்காமல் அல்லது ஒழுங்காக சாப்பிடாமல் இருந்தால் ஒரு எலுமிச்சம்பழம் பழம் எடுத்துக்கொண்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதிற்குள் நினைத்துக் கொண்டே குழந்தையின் வயிற்றை பதினோரு தடவை சுற்றவும் பின்னர் அந்த பலத்தை நசுக்கி எரிந்து விடவும் இப்படி பதினோரு செய்து வர பதினோரு நாட்கள் செய்து வர குழந்தைக்கு நன்றாக சாப்பிட துவங்கி ஆரோக்கியமாய் வளரும் முகத்தில் கரும்புள்ளிகள் அதிகம் இருந்தால் வெள்ள டம் வெள்ளி டம்ளரில் தண்ணீர் ஊற வைத்து அதை ஐந்து மணி நேரத்திற்கு பின் குடித்து வரவும் காலை மாலை இரண்டு வேலையும் செய்து வர விரைவில் கரும்புலிகள் நீங்குவதோடும் முன முக வசீகரமும் ஏற்படும் பித்ருதோஷம் நீங்க வீட்டில் மீன் நாய் பசு பூனை போன்ற வள பிராணிகள் தொடர்ந்து இறந்து வந்தால் குடும்பத்தில் ஏதும் பெரிய நோய் பாதிப்பு அல்லது உயிர் பாதிப்பு படலாம் அப்படியான சூழ்நிலை இருந்தால் வருடும் வருடம் தோறும் வீட்டின் மூத்த உறுப்பினர்கள் ஜாதகப்படி நல்ல நாளாக பார்த்து பித்ருதோஷ ஹோமம் செய்ய வருடும் ஒரு முறை என தொடர்ந்து ஐந்து வருடத்துக்கு செய்து வரவும் பேரிழப்பு தடுக்கப்படும் பணம் வாங்கியவர்கள் தராமல் இருந்து இழுத்தடித்தால் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு நீல நிற பூவை சமர்ப்பித்து அந்த நபரின் பெயரை சொல்லி சொல்லி வேண்டி வரவும் தொடர்ந்து நாற்பத்தி மூன்று நாட்கள் செய்து வரவும் அதன் பின்னர் அவரிடம் பணம் கேட்கவும் கண்டிப்பாக பணம் கிடைத்துவிடும் ஸோ இந்த மாதிரி தாந்திரீக டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண லைஃப்பில் ஒரு சேஞ்ச் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் பணம் சேர்வதற்கான அனகு இன்னொரு தாந்திரீக ரகசியங்களோட நம்ம சந்திப்போம் ஓம் நமச்சிவாயா